Superstar Challenge. Welcome to Superstar Challenge 2014. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். Superstar Challenge 2014 இரண்டாம் கட்ட போட்டி தொடர் ரொம்ப சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இரண்டாவது ரவுண்டுக்கு வந்திருக்கிற மாபெரும் இறுதிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற இருக்கிற அந்த மாபெரும் இறுதிப் போட்டிக்கு இரண்டு பேரை தெரிவு செய்து அனுப்பும் ஒரு ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான் நடந்துட்டு இருக்கு. நேற்று தினம் சொல்ல போனா சுபாஷினி ஒரு எலிமினேஷன்ஸ் இருக்கல, அதனால ரொம்ப ஃப்ரீயா எல்லாம் பாடி இருந்தாங்க. ஸோ நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஜோடி பாடல்கள் தான் வந்திருந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் ஜோடி பாடல்கள் தான் வரப்போது. ஸோ நாங்க அந்த பிரம்மாண்டமான மேடைக்கு போக போற பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கும் அவங்க சரியா போய் சேருவாங்க அப்படின்னு நம்புறோம். நாங்க நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல எங்களுடைய ஜட்ஜோட வெல்கம் பண்ணிடலாம். இன்னும் இந்த போட்டிக்கு வந்து நடுவர்களாக வந்திருக்கிறாங்க டாக்டர் அருந்ததி ஸ்ரீ ரங்கநாதன், நம்மவர்களின் இசை உலக இசை ஞான இளவரசர் எம் மோகன்ராஜ், முன்னணி பாடகர் என் ரகுநாதன். சரி சுபாஷ், நீங்க சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? நான் போனது கிடையாது, அதான் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். பரவாயில்ல பேசிக்கிறாங்க. ஏன்னா சிங்கப்பூர் அப்படின்றது ரொம்ப ஒரு அழகான நாடு, ஆனா அந்த அழகான நாட்டுல ஒரு கடுமையான போட்டி இருக்குது. சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 தான் அந்த போட்டி. அந்த போட்டியில் வந்து கனடா, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் வரப்போகிறாங்க. இதே மாதிரி போட்டி போட்டு இறுதியாக வரப்போகிற இரண்டு பாடகர்கள், ஒரு ஆண் பாடகர் ஒரு பெண் பாடகி, ரெண்டு பேர் தான் அங்கே வரப்போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து தான் எங்களுடைய போட்டியாளர்கள் போட்டி போட போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாபெரும் சர்வதேச களம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த களத்துக்கு அனுப்ப போகிற அந்த ரெண்டு பேரை யார் அப்படின்னு தெரிவு செய்யறது தான் இந்த போட்டின்ற ஒரு முடிவாக இருக்க போகுது. சரி, நம் நாட்டு கலைஞர்களை சர்வதேச அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நம்ம வசந்தம் டிவியில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்றப்ப நமக்கே வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வந்து பின்னணி இசை அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் சிறப்பான முறையில் தந்து கொண்டிருக்காங்க எங்களுடைய பேண்ட் கூட, அவங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி. இன்னும் இசை வழங்குறதுக்காக ஆர் வி வாசனின் சாரங்கா இசைக்குழு. சார், அது போல் நாங்கள் இந்த போட்டியாளர்கள்லாம் நேற்று ஒரு எலிமினேஷனே இருக்கலை, அவங்களாம் ரொம்ப ஃப்ரீயாக பாடிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு. கண்டிப்பாக அதே நேரம் பார்த்தீங்கன்னா தானே நேற்றைய தினம் ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து தான் இவங்களுக்கு வந்து கமெண்ட் சொல்லியிருக்கோம். பட் இனி வரும் போட்டிகளில் வந்து அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே பார்க்கும்போது அப்படி தான் இருக்காங்க. இனி வந்து எதுவுமே விட்டு கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கமெண்ட் சொல்ல போகிறாங்க. நேற்று நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முதல் போட்டியாளர்களை அழைக்கலாம். இப்போ நாங்கள் தயாபரன் மற்றும் சானுஜா. தயாபரன் சானுஜா நேற்று ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வணக்கம் தயாபரன், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். செலவே இல்லாத காஸ்டியூம் ஒன்று போட்டுட்டு வந்திருக்கீங்க, என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலான ஒரு பாட்டு, சிக்கிப்புக்கு ரயில் வண்டி. அந்த பாட்டுக்கு வண்டியான காஸ்டியூம். என்ன பாட்டு? சிக்கிப்புக்கு ரயில் வண்டி. சிக்கிப்புக்கு ரயில் வண்டி. ரயில் வண்டி சிக்கிப்புக்குன்னு போகும், பாட்டும் அந்த மாதிரி போகும்னு எதிர்பார்க்கலாம். சானுஜா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். யார் இந்த பாட்டு செலக்ட் பண்ணது? நாங்கதான். சரி, இவங்க வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாம். சானுஜா, நீங்க வந்து தயாபரன் கிட்ட கண்ட பிளஸ் பாயிண்ட் என்ன பிராக்டிஸ் பண்ணும்போது? அவர் எந்த விஷயத்துல பெர்ஃபெக்டா இருக்காரு? சங்கதி எல்லாம் அவருக்கு நல்லா வரும். அவருக்கு நல்லா பாடக்கூடிய எல்லா பாட்டும் நல்லா பாடுவார். சரி, சானுஜா சொல்லியிருக்காங்க உங்க சங்கதி எல்லாம் நல்லா வரும்னு. ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து என்ன பிளஸ் பாயிண்ட்? வந்து ஓப்பன் வாய்ஸ், நல்ல த்ரோவா பாடுவாங்க, ரொம்ப வெரி குட் சிங்கர்ஸ். வெஸ்டர்ன் சாங் கண்டா அவங்களுக்கு சூப்பர். இந்த பாடல ரொம்ப நல்லா பாடுறதுக்கு நாங்க விஷ் பண்றோம், ஆல் தி பெஸ்ட். இந்த பாடலை நல்லா பாடுறதுக்காக இப்ப தயாபரன் சானுஜா.
சொல்ல என் மனசு எங்க புள்ள அடுமல தேடி அலையுதே வானம் தாண்டி போக நானு கணி செய்ய போறேன் உன்ன பூமி தாண்டி தூக்கி போக போறேன் சொல்லாமா உசுர உருவி புட்டு ஓடி விட்டாயே என் உசுர உருவி புட்டு ஓடி விட்டாயே சுக்கு புக்கு திக்கராயில வண்டி சின்ன தேலாம் போற வண்டி அதுல ஏறி போகலாமா நான் அடிக்கட்டுமா தஞ்சா ஒரு வெடியாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். அதே மாதிரி ரொம்ப அட்டகாசமாக வெடிச்சிருந்தாங்க தயாபரனும் சானுஜாவும். வாழ்த்துக்கள். தயாபரன் சானுஜா இருவருமே தங்களுடைய ஓன் ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர். இப்போ நம்ம ஜட்மெண்ட்டை கூறலாமா? இருவருக்குமே நல்ல ஓப்பன் எனர்ஜெட்டிக் வாய்ஸ் இருக்குது. ஆனால் அது நிறையவே விஷயங்கள் இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டால் நல்லா இருக்கும். மற்ற பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்குது, நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. பட் சானுஜாவில் ஒரு கூச்சம் இருக்குது, அந்த ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அதுலேருந்து வெளியில் வந்துடும். யூஆர் டூயிங் பட் இன்னும் வெளியில் வந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும். மற்றபடி சில ஸ்வர ஷார்ப்னஸ் தேவையாக இருக்குது, அதெல்லாம் சேர்த்துக்கொண்டா இல் பி வாண்டர்ஃபுல். பரவாயில்ல. மோகன்ராஜ் அவர்களிடம் கேட்டேன். நீங்கள் கேட்ட மாதிரி நல்லா புரிஞ்சுருக்காங்க, அது உண்மையான விஷயம். இவங்க நீங்கள் சொன்னது சரி, அவங்கள பற்றி நீங்கள் சொன்னது சரி, இவரை பற்றி இப்போ நான் சொன்னது சரியா சொல்லலை இல்லையா? ஓகே, நல்லா இருந்துச்சு, மொத்தத்தில் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டு சூட்டபிளாக இருந்துச்சு உங்களுக்கு. ஏன்னா சானுஜாக்கு இந்த மாதிரி ஸ்டைல் பாட்டில் கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த ஷார்ப் கூட ஷார்ப்பாக போக பார்க்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஓப்பனாக பாடும்போது இன்னும், ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஓப்பன் வாய்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக பாடும்போது கொஞ்சம் பிச் அங்கே மாற பார்க்குது. அதுதான் ஷார்ப்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிச் நோட்டு மாறிடும், அது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஷார்ப்பாக பாடலாம், ஏன்னா நீங்கள் ஸ்ருதியோடு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா சில சங்கதிகள்லாம் நல்லாயிருக்கு. இது வந்து பிக்கப் ஆச்சு என்னென்னா ரெண்டாவது சரணத்துலேருந்து. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரகுநாதன் மாஸ்டர், ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆனால் நீங்கள் பாடும்பொழுது உங்களோட வாய்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறீங்களே நீங்கள், அவங்க
கூட ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஒரு பல்லவி அப்புறம் சரணம் ஆரம்பிக்க அந்த பிகினிங்கில் வந்து பிச் அவுட் ஆகுது ரெண்டு பேருக்கு, சரியா? அதை கட்டினா நீங்கள் கவனிக்க வேணும். பட் அந்த ஒரிஜினல் கிராமிய பாட்டுனைக்கும் அதில் ஒரு ஸ்லாங் ஒன்று இருக்குன்னு, அந்த அந்த ஒரிஜினல் ஸ்லாங் வரணும், அந்த ஸ்டைல் அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓகே. நன்றி, உனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ஆல் தி பெஸ்ட். பட் நம்ம நாட்டு கலைஞர்களும் வந்து சலச்சவங்க கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் நிரூபிக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம் சொல்லலாம். நன்றி. நாங்கள் ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷனுக்கான தயார்படுதல் தான் இந்த ரெண்டாம் கட்ட போட்டி தொடர் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் வந்து நூற்றுக்கணக்கான போட்டியாளர்களோடு ஆரம்பிச்சிருந்தாலும் முதல் சுற்றிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 10 போட்டியாளர்களோடு இப்போ ரெண்டாம் கட்டம் போயிட்டுருக்கு. ரொம்பவே இந்த ரெண்டாம் கட்டம் வந்து சுவாரஸ்யமாயிட்டு இருக்கு. முதல் ரவுண்ட் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ரவுண்ட், ரெண்டாவது ரவுண்ட்லையும் ஜோடி பாடல் தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் சொல்ல போகிறேன், இதில் 10 பேர்லேருந்து 2 பேர் தான் போக போகிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், இதில் இந்த ஜோடியாக வரவங்க தான் ஜோடியாக போவாங்கன்னு இல்லை, ஜட்ஜஸ் நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க, தனித்தனியாக தான் செலெக்ஷன் நடக்க போகுது. அதனால் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் வழங்கினா நீங்கள் அதிலிருந்து ஒரு ஆளாக தெரிவு செய்யப்படலாம். அதாவது ஜோடியாக பாடினாலும் கூட தனித்தனியாக தான் அவங்களுக்கான புலிகள் வழங்கப்படும். ஸோ அதனால் வந்து இதே ஜோடிகள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவும் கூடாது, சில நேரம் வரலாம். சரி, அடுத்த ஜோடியை நாங்கள் அழைக்கலாம், அட்ரி அபிலாஷ் மற்றும் திவேதினி. சரி, சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் சவால், சேலஞ்சினா சவால் தானே, என்ன மாதிரியான ரைட், உங்களுக்கு நாங்கள் விஷ் பண்ணுறோம், ஆல் தி பெஸ்ட், நல்லா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தரலாம். விடு விடு
கம் தாக்கும் இளமை ஒரு இளமை தவிப்பது தகுமா தொடங்கிய கதை தொடக்கதை அடங்கியதில்லையே காதல் காதல் ஒரு தூரம் காலம் யாவும் அது வருமாதாமே வாழ் தொடங்கிய கதை தொடக்கதை அடங்கியதில்லையே பாடல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க ரெண்டு பேரும். ஆனால் ஒரு எனக்கு ஒரு சின்ன குறை, ஃபர்ஸ்ட் லிரிக்ஸே வந்து வெளிச்சப்பூவேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுறேன், இப்படியே முறைச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாக சிரித்து வெளிச்சத்தை காட்டியிருக்கலாம் நீங்கள். சரி பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா பாடியிருந்தீங்க, பாடலில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? கண்டிப்பாக. சரி, இவங்களுடைய பாடல் நல்லா இருந்தது அப்படின்னு தன்ராஜ் சொல்கிறாங்க, பட் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட என்ன கமெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, மோகன்ராஜ் அவர்கள். முதல்ல நான் சொல்லணும், இந்த மெலடி ரொம்ப நல்ல ஒரு மெலடி. இது மெலடி போட்டவருக்கு இந்த பாராட்டு, அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது முதல் அந்த ஓப்பனிங் பல்லவியிலேயே நிறைய விஷயம் இருக்குது, அது புரிஞ்சு பாடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். நல்லா பாடினீங்க ரெண்டு பேரும். அந்த 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 இடம் எடுத்து அந்த சந்தத்துக்கு பாடணும் இல்லையா, அந்த வரிகளோட. அதுக்கப்புறம் வருவோம் ஸ்ருதிக்கு. ஸ்ருதி வந்து இப்போ உங்களை பொறுத்தவரையில் அது கொஞ்சம் நீங்கள் பயத்தில் பாடுறீங்க இன்னும், அது அந்த பயம் இன்னும் போகணும் உங்களுக்கு. உங்களால் பாட முடியும்னு தெரியுது, சொன்ன மாதிரி அந்த அதுதான் வெளிச்சம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் இல்லை, ஏன்னா இங்கே லைட் இருக்குது தான், பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பாடுறதில் கொஞ்சம் வெளிச்சமாக பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அது அது மட்டும்தான். இதில் வந்து அபிலாஷுக்கு வந்து அந்த வாய்ஸ் நல்லா மேட்சாக இருந்தது இந்த பாட்டுக்கு. ரொம்ப நல்லா சூப்பராக பாடிங்க, ரொம்ப அதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ சார். ஏன்னா நிறையா அந்த பாட்டுக்கு என்ன ஃபீல் பண்ணணுமோ அது கரெக்டாக கொடுத்துருந்தீங்க. இந்த இது ஒரிஜினல் யார் பாடினது? ஒரிஜினல் ஹிந்தி ஆர்டிஸ்ட் பாடினது. எது? ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்டோட பாடினது. ஆ, ஆனால் அந்த அந்த ஒரு இந்த பாட்டுக்கு உள்ள அந்த மெலடிக்கு ஏற்ற வாய்ஸ் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது, நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த காதல் காதலுங்கிற அந்த இடம் தான். அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சம் பாடுங்க, நீங்க மட்டும் பாடுங்க. காதல் காதல் ஒரு சுரம் காலம் யாவும் அது வரும் பாதாம் ஏ வாழ் தொடங்கிய கதை தொடக்கதை அடங்கியதில்லையே காதல் காதல் ஒரு சுரம் காலம் யாவும் அது வரும் பாதாம் ஏ வாழ் தொடங்கிய கதை தொடக்கதை அடங்கியதில்லையே. இந்த இடம் தான், இந்த இடம் வந்து இது இப்போ வந்து சுத்தியோட பாடுறதுக்கு நீங்கள் அது பயந்துட்டீங்க, அது முத டேக்கில் நல்லா இருந்தது. அந்த 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 சந்தத்தோடு பாடுறது தான் பெரிய விஷயம். அந்த அந்த ஆனால் எல்லாருக்கும் வராது, அது கரெக்டாக யாராவது சொல்லி கொடுத்தா தான் வரும், சொல்லாமலே வந்திருக்கு. அதனால் அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். மொத்தத்தில் நல்லா அனுபவிச்சு பாடுறாரு அப்படின்னு அடிக்கடி. அவருடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கல, அந்த லிரிக்ஸும் அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கு. காதல் காதல் அப்படி காதல் ஜரம். ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. திவேதினி, அபிலாஷ், ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 நடந்து கொண்டிருக்குது, ரெண்டாவது ரவுண்ட் ரொம்ப சிறப்பாக போயிருக்கு. முதல்ல பாடின பாடலுக்கு ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு சுபாஷினி. வாலி அவர்கள் எழுதின இறுதி பாடல் அதுதான் அப்படின்னு சொல்லலாம். அனிருத்தின் இசையில் எதிர்நீச்சல் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்திருந்தது. மோஹித் சர்மா, ஸ்ரேயா கோஷல் தான் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. நடுவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த பாடல் வந்து மெலடி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு.
ரொம்ப நல்ல மெலடி. அனிருத் இப்போ ரொம்ப ஹிட் ஆகிட்டு வர இசையமைப்பாளர்னு சொல்லாம அவரோட இசையில் வந்த பாடல் தான் அது. சரி, அடுத்த பாடல் போட்டியாளர்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததான் அடுத்த ஜோடி வரப்போறாங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் இப்போ வந்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுக்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் சேலஞ்சுக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவர்கள் ப்ளூ ஓஷன் ரெசிடென்ஸ். இது வந்து சாதாரணமாக ஒரு வீடு வாங்குற மாதிரி இல்லை சுபாஷினி, அது ஒரு முதலீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூ ஓஷன் ரெசிடென்ஸ், ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இதுக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அடுத்த ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு போகலாம். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச். Are you looking for a truly architecture design apartment? Blue Ocean is a renowned brand for luxury living at the best locations in the paradise, Sri Lanka. In the new tourist city, Mount Lavinia, business hub cities of Vellavatta, Bambalapitiya and Kollupitiya, Blue Ocean Apartments for your unsurpassed luxury living, timeless elegant holiday home and investment property. Blue Ocean is the smartest investment to secure your wealth. Superstar Challenge. Welcome back. Superstar Challenge 2014. இது நம் நாட்டு பாடல்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். மாபெரும் இறுதிப் போட்டிக்கான இரண்டு போட்டியாளர்களை தெரிவு செய்யறதுக்காக இரண்டாவது கட்ட போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அஞ்சு ஜோடிகள் பாடிட்டு இருக்காங்க. நேற்று தினத்தின தொடர்ச்சியாக தான் இந்த தினம் போயிட்டு இருக்கு. ஜோடி பாடல்கள் தான், ஆனால் இந்த தினம் எலிமினேஷன் இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்துட்டு இருக்கு இல்லையா. சரி, இருக்குமா இல்லையா அப்படிங்கறது நம்ம ஜட்ஜஸ் பார்த்தோன்னே எனக்கே வந்து டவுட்டா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இப்போ வந்து அடுத்த ஜோடிக்கான தருணம். அடுத்து இந்த மேடைக்கு வரப்போறது கோகுல் பிரவீனா. வணக்கம் கோகுல். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். இந்த கெட்டப்புக்கும் பாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இல்லை, அது ஒரு ஃபோக் சாங், கிராமிய பாடல்ன்றோட. இல்லை, கொஸ் கட்டிங்னால இந்த ட்ரெஸ். ஓகே, பிரவீனா கேட்போம். என்ன பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் பிரவீனா? ஏடி கல்லச்சி. என்ன சாங்? ஏடி கல்லச்சி. யார் அவர் உங்களை பார்த்து கேட்க போகிறாரு? அப்படியா? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க இந்த பாட்டுக்கு? எங்களை மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணோம். இனி ஆண்டவன் கையில் ஆண்டவன் மேல வழியை ஓட்டுட்டாங்க கடைசியா. ஓகே, இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அடுத்து பாடலை தரதுக்காக கோகுலன் பிரவீனா. என்ன தெரியலையா? கோடி வழச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது நோங்குது ஒன்று, என் கால் ரெண்டும் போகுது பின்ன. நாம் முத்தம் போட கொடுக்கிறோம் ஒன்று, நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணு. நீ தாய்தானா பழந்தானா சொன்னால் என்ன? ஏடி கழச்சி என்ன தெரியலையா? போடி வெள்ளச்சி என்ன புரியலையா? ஆடு போல நெஞ்சு குளி நோக, முட்டையிட்ட காடை இங்கே காக்க விட்டு போக.
புத்தியில் வேறொன்னுமில்ல, நான் உடம்புக்கு பறந்தவன் உள்ள சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்ல. ஏடி கழச்சி என்ன தெரியலையா, போடி வெள்ளச்சி என்ன புரியலையா. ஆண்டிப்பட்டி தாலுக்காவில் பொம்பளைக்கா கஞ்சம், ஒன்ன கண்டு ஆகம் மொத்தம் ஆடி போச்சு நெஞ்சம். கொஞ்சம் கூடி போனாத்தான் கெஞ்சம், சத்தம் போடும் நெஞ்சு போட்ட கொஞ்சம். கொடியோடு சக்கர வழி தெரியாம கலந்து வைக்கும், அது போல பொம்பளை சாவி அறியாம மனசு வைக்கும். நீ பட்டுல முன்ன வந்து நில்லு, ஏன் பட்டுல அடுத்து நீ சொல்லு, இனி நமக்குள்ள எதற்கிய முள்ளு அடனாவுக்கு தூரம் இல்ல தள்ளு. போட வெளிநாடு முடிவா சொல்லு, எடி கழச்சி என்ன தெரியலையா, அடிபோடி வெள்ளச்சி என்ன புரியலையா. நெஞ்சு நோங்குது நோங்குது ஒன்று, ஓ கால் ரெண்டு போகுது பின்ன, நான் மொத்தம் போட துடிக்கிற ஒன்று, நீ முள்ள கட்டி அடிக்கிற என்ன. நீ தாயானா மனதானா சொன்னால் என்ன, எடி கழச்சி என்ன தெரியலையா, போடி வெள்ளச்சி. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லாவே பாடினீங்க கோகுலன், வாழ்த்துக்கள். கோகுலன் அப்படியே கேரக்டராகவே வாழ்ந்துட்டார். ஆனால் பிரவீனா தானே ஏடி கல்லச்சு என்ன தெரியலையா அப்படின்னு நீங்க கேட்க, உங்களை தெரியல அப்படின்ற மாதிரி மற்ற பக்கம் திரும்பிட்டாங்க. சரி, அது நிறந்தனா இது வந்து தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படம், அதுவும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பிடிச்ச பாடலை வந்து கேட்கும் போது பிள்ளைகள் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் எடுத்து பாடியிருக்காங்க தைரியமா, அதுக்கே வந்து நாங்கள் பாராட்டலாம். முதலாவதாக நாங்கள் மோகன் ராஜ் அவர்களிடம் கேட்கலாம். நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு, ரெண்டு பேரும் நல்லா சூட்டபுளாக நல்லா உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு. மெயினாக சொல்லப்போனால் சிவரஞ்சனி ராகத்தில் எந்த பாட்டு பாடினாலும் அந்த ஃபீல் கிடைக்கும், அந்த ராகம் அப்படிப்பட்ட ராகம், அது இன்னும் ஃபீல் பண்ணால் இன்னும் எங்கேயே போயிடும். புரியுதா? அதில் வந்த எந்த பாட்டாக இருந்தாலும் அது காதில் அப்படியே ஒழிச்சிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பாடி முடிச்சிட்டிங்க, இன்னும் அது அந்த ராகம் அப்படியே நிற்கிது காதில். ஸோ அப்படிப்பட்ட ராகத்தில் பாடிருக்கீங்க இந்த பாட்டு, நல்ல மெலடி, அதுக்கு நீங்கள் ரொம்ப நியாயமாக பாடியிருக்கீங்க அந்த பாட்டு. ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினீங்க, உங்கள் வாய்ஸ் அதுக்கு எடுத்து கொடுக்குது. உங்களுக்கு தெரியுது எப்படி பேலன்ஸ் பண்ணி பாடணும்னு, அந்த வாய்ஸ் வெயிட் நல்லா இருக்குது, எந்த இடத்துல கூட்டணும் குறைக்கிறது அந்த பேலன்ஸிங் ரொம்ப நல்லா. ஒரு நார்மல் ஒரு ரியல் ஒரு சிங்கர் பாடுற ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். உங்களுக்கு வந்து நல்லா பாடுறீங்க, கொஞ்சம் பயம் இன்னும் இருக்குதுன்னு தெரியுது எனக்கு. இருக்கா இல்லையா? இருக்குது, அது தெரியுது. ஆனால் உங்களால் பாட முடியும் நல்லா. இப்போ சரணத்தில் வந்து நீங்கள் ஒரு 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 சங்கதி வந்துச்சு, ஆனால் அதை வந்து கூட கிளாசிக்காக பாடாமல், ஏன்னா இந்த பாட்டு வந்து நம்ம அதில் கர்நாடிக் டச் தெரியாத மாதிரி நீங்கள் பாடுறதுக்கு கொஞ்சம் பார்க்கணும். உங்களால் முடியும் அது, அது என்னுடைய அட்வைஸ், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய வாழ்த்துக்கள்.
சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ரவுண்ட் நாங்கள் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது ரவுண்ட் வந்து ஜோடி பாடல்கள் எல்லாமே நல்லா பாடிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக வித்தியாசமான பாடல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுக்க போறோம். அதுக்கு பிறகு தான் எலிமினேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல போறோம். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச். Are you looking for a truly architecture design apartment? Blue Ocean is a renowned brand for luxury living at the best locations in the paradise Sri Lanka. In the new tourist city Mount Lavinia, business hub cities of Vellavatta, Bambalapitiya and Kollupitiya, Blue Ocean Apartments for your unsurpassed luxury living, timeless elegant holiday home and investment property. Blue Ocean is the smartest investment to secure your wealth. Superstar Challenge. Welcome back. Superstar Challenge 2014. இது நம் நாட்டு பாடல்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். அடுத்த ஜோடி ஜெயராகவன் சரவண சுந்தரி. வணக்கம் ஜெயராகவன். என்ன பாடலை ரெடி பண்ணியிருக்கீங்க? கடல் திரைப்படத்தில் மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம். சூப்பர் பாடல், சூப்பர் அழகான பாடல். ஒன்று யார்ட செலெக்ஷன் அந்த பாடல்? ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்து முரளி அவர் தர முடியாமல் போனது. ஸோ அவரோட லிஸ்ட்டில் இருக்கிற படத்தை நான் பாடுறேன் தொடர்ந்து. ஓகே, சரவண சுந்தர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி சொல்ல இல்லாத இது முதல் மேடைன்னு சொல்லி நேற்று ஃபஸ்ட் ரவுண்ட் பாடிட்டீங்க. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க இந்த பாடலுக்கு? தேவையான அளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு. ஓகே, ரெண்டு பேருக்கு நாங்கள் எங்களை விசேஷம் சொல்கிறோம். ஆல் தி பெஸ்ட். அடுத்த பாடலை தர்றதுக்காக ஜெயராகவன் சரவண சுந்தரி. மூங்கில் தோட்டம் நெஞ்ச மோனோ நீ பாடும் கீதோ, பௌர்ணமி இரவு பனி விழும் காடு, ஒத்தையடி பாத ஓ கூட பொடி நட, இது போதும் எனக்கு இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே, இது போதும் எனக்கு கோபம் விடுத்து முந்தான எடுத்து நீ மெல்ல துடைக்க Thank you.
மரங்கள் நடுங்கும் மார்கழி எரிக்க ரத்தோரையும் குளிரும் இருக்க போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மோரோ நீ பாடும் வீதோ ஊர்ணமி இரவு பறிவிடும் காடு பாடியிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி அப்படின்னு சொல்லலாம். ஜெயராகவன், சரவண சுந்தரி நல்லா பாடியிருந்தீங்க. ஜட்ஜஸ்ட்ட கேட்கலாம். சுபாஷினி, கமெண்ட்ஸ் எப்படின்னு கேட்கலாம். அருந்ததி மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பாடல் எப்படி இருந்தது? ஜெயராகவன், சரவண சுந்தரி, காது நிறைய அருமையான ஒரு பாடலை கேட்ட சந்தோஷம் இருக்கிறது. முக்கியமாக ஜெயராகவனை குரலுக்கு ஏற்ற பாடலாக இருந்தது. அந்த ஃபீல், அந்த ஃபீல், அந்த பாவம் நன்றாக அமைந்திருந்தது. வைத்த கண் வைத்தபடி பார்த்துக்கொண்டே பாடினார்கள். அதை நாங்கள் மெச்ச வேண்டும். மற்றது முக்கியமாக நமது பெண்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்தே இருக்கிறார்கள். அது ஏன்னு புரியவில்லை. கொஞ்சம் அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும். சரவண சுந்தரி அந்த வேறென்ன வேண்டும் என்ற வார்த்தையில் வர்ற அந்த சங்கதி கொஞ்சம் இன்னும் வெளியில் பயிற்சி பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல மற்றபடி இட்ஸ் பர்ஃபெக்ட். பாராட்டு. அடுத்து நாங்கள் மோகன்ராஜ் அவர்களை கேட்கலாம். பாட்டு வந்து மூங்கில் மூங்கில் தோட்டம். மூங்கில் தோட்டம் அது நல்ல மெலடிங்கிறதுனால நாங்கள் அந்த மெலடிக்கு போயிடுவோம் சில நேரம். அப்புறம் எப்படி பாடுறீங்கிறது மறந்துடும். காரணம் அந்த மெலடி தான். ஆனால் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த இன்னும் அம்மா சொன்ன மாதிரி அந்த அது காரணம் என்ன? அது பயம் தானே. அந்த பயத்தை போக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒன்று எங்களை பார்க்க பயமாக இருக்கா இல்லையே? அப்படிலாம் இது பண்ணாங்கன்னா இந்த பக்கம் வேணா பார்த்து பயப்படலாம், அந்த பக்கம் பார்த்து பயப்படலாம். அதனால நீங்கள் வந்து பயம் இல்லாமல் பாடுங்க. அப்போ தான் அதில் அந்த த்ரோ கிடைக்கும். அப்போ அந்த கிளாரிட்டி வந்து வரும். அந்த சங்கதியெல்லாம் கரெக்டாக வரும். அது ஓப்பன் பண்ணலைன்னா வராது. அது கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. ஏன்னா அடுத்தடுத்த ரவுண்ட் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது இப்போதைக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அந்த நேரம் அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன பாடுறீங்களோ அந்த நேரம் அந்த ஆன் த ஸ்பாட்டு நாங்கள் கரெக்டாக சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லையா? மற்றபடி எல்லாம் ஓகே. ஃபீலாக பாடுறீங்க, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். ஓகே, நல்ல கமெண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, மொத்தத்தில் இன்றைக்கி வந்து போட்டியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மெலோடிஸை எடுத்துட்டு அந்த மெலோடியில் அப்படியே மயக்க வச்சுட்டு பாடல்களை பாடிட்டு போயிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸுக்கு அதனால சரியாக சொல்ல முடியலன்னா அவங்க மெலோடியில் போய் அப்படியே நின்றுட்டாங்க. ஸோ அடுத்த பாடலும் இப்படி தான் வரப்போகுது. அதனா நிச்சயமாக அடுத்த பாடல் அந்த மாதிரி தான் வரப்போகுது. அதே நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அவர்களை ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ் தான் எங்களுக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதில் வந்து நாங்கள் அவங்களோட நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குது, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப லக்ஸரியான அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னா நீங்கள் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ்க்கு போகலாம். ரொம்ப லக்ஸரியான பிளேசஸ் எல்லாமே சுற்றுலா பயணிகள் வர்ற அதே நேரம் தலைநகரத்தில் கேபிட்டலில் இருக்க இடங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல சிட்டிஸில் இருக்க இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் மவுண்டேனியாவில் இருக்கிற இடங்களை ஞாபகப்படுத்துவோம். இந்த நேரத்தில் மவுண்ட்லேனியா சிரிப்பால ரோட்டில் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் போயிட்டு இருக்கு அவங்களோட. அது போல் மவுண்ட்லேனியா டெம்ப்ளஸ் ரோட், அது போல் சமுத்திரா மாவட்டம் காலேஜ் அவென்யூ, இந்த இடங்களெல்லாம் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் நிறைய நிகழ்ச்சியில் இடையிடையே சொல்லலாம். பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நாங்கள் தொடர்ந்து அடுத்த போட்டியாளர்களை அழைக்கிறதுக்கு இடையில் ஒரு கமர்ஷியல் பிரேக்குக்கு போகலாம். கண்டிப்பாக. சரி, இப்போ வந்து நாங்கள் நிறைய பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பாடல் வந்து இதே மாதிரி ஒரு பாடல் அமைய போகுது. ஸோ அடுத்த பாடலுக்கு முதல்ல இப்போ ஒரு கமர்ஷியல் பிரேக். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச். Are you looking for a truly architecture design apartment? Blue Ocean is a renowned brand for luxury living at the best locations in the paradise Sri Lanka. In the new tourist city Mount Lavinia, business hub cities of Vellavatta, Bambalapitiya and Kollupitiya,
Blue Ocean Apartments for your unsurpassed luxury living, timeless elegant holiday home and investment property. Blue Ocean is the smartest investment to secure your wealth. Superstar Challenge. Welcome back to Superstar Challenge. ஜோடி பாடகர்கள் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் கட்ட போட்டி தொடர்ந்து ரெண்டாவது ரவுண்ட். ஒரு மாபெரும் இறுதி போட்டிக்கான இரண்டு போட்டியாளர்களை தெரிவு செய்யறதுக்காக இந்த ரவுண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாம் ஜோடி பாடகர்கள் ரொம்ப சிறப்பாகவே வழங்கிட்டு இருக்காங்க. எலிமினேஷன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றத நாங்கள் இன்னுமே முடிவு பண்ணல. ஜட்ஜஸ் கையில் தான் அந்த விஷயம் இருக்குது. எலிமினேஷன்ஸ்ல போட்டியாளர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்காங்களோ இல்லையோ, பட் தனா இன்னைக்கு யாரையாவது அனுப்பணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்திருக்காங்க. ஸோ கடைசி போட்டியாளர்களும் கண்டிப்பாக நல்லா பாடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கலாம். அடுத்த பாடகர்கள் யார்? ஆமாம், அடுத்த பாடகர்கள் அழைக்கிறதுக்கு முதல்ல ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு எலிமினேஷன் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் இன்றைய இந்த போட்டிக்கு வந்து அடுத்து பாட போகிற போட்டியாளர் வரலை அப்படின்றத சொல்லணும். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் வரல. மனோகரன் தான் அடுத்து வர இருந்தார். இருந்தாலும் மனோகரன் வரல, ஆனால் அந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தயாபரன் வரார். தயாபரனோடு ஜானி. ஜானி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் நினைக்கிறேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகே, என்ன மாதிரி பாடலை நீங்க தெரிவு செஞ்சிருக்கீங்க? சொல்லிட்டாலே அந்த பாட்டு. சரி, உங்களோட ஜோடி பாடகர் வரல, தயாபரனோட பாட போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? பாப்பம் ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது. நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆளை விட நாங்கள் இப்போ எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் ஃபீல் பண்ணி அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது, ட்ரை பண்ணுவோம். சேலஞ்ச் இல்லை, ட்ரை பண்ணுவோம். ஓகே, அடுத்த பாடல தரதுக்கு தயாபரன் ஜானி, ஆல் தி பெஸ்ட். காதல சொல்லும் போதே சுகம் காணல, இது போல ஒரு வார்த்தையை யாரிடம் நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தையை யாரிடமும் எதிர்பார்க்கல. அவ சொன்ன சொல்ல போதும் அது கீழே
டென்ஷன் வாங்காம அவங்களோட பாட்டை நல்லாவே பாடியிருந்தாங்க ஜானி. ஆல் தி பெஸ்ட். தயாபுரன் கூட அவருடைய ரவுண்ட்ல அவர் பாடுற மாதிரி அந்த ஃபீலிங்கோட பாடியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் உங்களுக்கான கமெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற. ரகுநாதன் மாஸ்டர்கிட்ட முதல்ல கேட்கலாம் எப்படி இருந்தது. தயாபுரன் ஜானி, தயாபுரன் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பாட வேண்டிய ஆள் இல்லை, இருந்தாலும் பாடினீங்க, நல்லா பாடினீங்க. நீங்கள் அந்த பாட்டில் வந்து சில இடங்களில் போய் அந்த வாய்ஸை குறைக்கிறீங்க, அது வந்து அதே சவுண்டோடு தான் வரணும். அதுக்குள்ள தான் நீங்கள் உங்களை அந்த ஃபீலிங்கை காட்டணும். ரொம்ப நல்லா பாடினீங்க. நீங்கள் நேற்றைக்க விட இன்றைக்கு பாடினீங்க, ஆனால் அந்த வாய்ஸில் வந்து ஒரு ஃபோல்ஸை கொடுத்துட்டீங்க. எங்கே எங்காவது விளையிடுமான்னு சொல்லி அதை கொஞ்சம் அப்படியே அமுக்கி கீழே சத்தமே வெளியில் வராமல் பாடினீங்க. அப்படி பயப்பட்டு பாடக்கூடாது, ஓப்பன் பண்ணி பாடணும். சரியோ மற்றபடி நன்றாக பாடினீங்க. தேங்க்யூ. அடுத்து நாங்கள் மோகன்ராஜ் அவர்களிடம் கேட்கலாம். என்ன ஜோடியே மாறிச்சு, தவிர்க்க முடியாத காரணம் பாடகர் வரல அப்படின்னு முன் வந்து தானே அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார் ஜெயா. இப்போ அந்த உங்கள் பழைய ஜோடி வந்து இந்த பாட்டு பார்த்து வச்சுருந்தீங்களா? இதே பாட்டு தானா? அப்போ வந்து நீங்கள் இந்த பாட்டு இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, ரிஹர்சல் பண்ணிங்களா, இல்லைனா? இல்லை இல்லை, நான் ப்ராக்டிஸ் பண்ணல. பண்ண இல்லை. இப்போ நீங்கள் இது சடன்லி நடந்தது? ஓகே, நல்லா இருந்தது. ஏன்னா அதுதான் கேட்டேன், ஏன்னா நீங்கள் இதுக்குன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, இல்லைனா அந்த ஜோடி மாற்றத்தில் வந்த விஷயமான பாடுறது. மற்றது இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த இந்த பாட்டை வந்து உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கில் இந்த ட்ராக்கை கொடுத்து பாடியிருந்தால் நீங்கள் இப்படி தான் பாடுவீங்கிற மாதிரி தான் நீங்கள் பாடினீங்க. அந்த பாட்டில் உள்ளதில் ஸ்டைல் இல்லை, இது உங்கள் ஸ்டைலில் பாடினீங்க. ஆனால் அதுவும் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து ரகு சொன்ன மாதிரி அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள். ஆனால் முடிஞ்சளவு இந்த பாட்டு வந்து ரொம்ப ஹைலெல்லாம் கரெக்டாக பாடுறீங்க. ஏன்னா சுற்றி போகாமல் விலகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அந்த முயற்சி தெரியுது. பிச்சு வந்து அங்கங்கே போகலை, ஆனால் ட்ரை பண்ணி நீங்கள் முடிஞ்சளவு ஸ்டெடியாக பாடுறதுக்கு பார்க்குறீங்க, அது நல்லா தெரியுது. ஆனால் பாட இல்லைன்னு சொல்லலை, பாடினீங்க. இன்னும் ஃபீல் வரணும். ஃபீல் வந்து நம்ம ஆக்ஷனில் மட்டும் காட்ட முடியாது, வாய்ஸ்லேயும் வரணும். எனக்கு வந்து ஒன்றும் கஷ்டம் இல்லாமல் எனக்கு அந்த சரணம் பாடுங்க. சொல்லு சொல்லாமலே உள்ளத்திலே உண்டு என்பார்களே, சொல்லுறதில் பாதி இன்பம், சொன்ன பின்னே ஏது துன்பம். அதான் அந்த பாதி இன்பம் முழுமையாக வரணும். அந்த 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 பிறக்க அந்த சங்கதி வந்து குயிக்காக வரணும். புரியுதானே சொல்கிறது? அது நீங்கள் பாதி இன்போ அப்படின்னு வராமல் இன்போ அந்த குயிக் வரணும். புரியுதா? அந்த அந்த பிரிக்கா அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து இன்னும் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே. இந்த பாடலை ஒரு சேலஞ்சாக எடுத்து பாட வந்த தயாபுரனுக்கு எனது பாராட்டுக்கள். மொத்தத்தில் இந்த பாடல் எல்லோருக்கும் ஒரு மனதில் பிடித்த ஒரு பாடல். அந்தபடியால் அந்த பாடலை நாங்கள் முழுமையாக ரசிக்கிற வாங்கல,
நீங்கள் பாடினதையும் ரசித்தோம். ஆனால் நுணுக்கமாக சில சில பாயிண்ட்ஸை சொல்லணும். இந்த பாடலுக்கு நிறையவே பிரெத் கண்ட்ரோல் இருக்கிறது. இந்த மூச்சு விடுறது நீங்கள் கவனித்து கொள்ளணும். மற்றது இந்த வாய்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது நாங்கள் எங்கே வால்யூமை கூட்டலாம் குறைக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. ஜானியை பொறுத்தளவில் நீங்கள் ஸ்ருதி மேலே உச்சசாக்கி போனாலும் அது ஈஸாக போகிற பழக்கத்தை கொண்டு இலகுவாக போய் பாடுற மாதிரி ஒரு பாங்கு அப்படி வராட்டிலும் அப்படி காட்டி பாவனை பண்ணியாவது பாட பழகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ருதி போய் பாடுற மாதிரி பாவனை பண்ணக்கூடாது. பட் யூ ரீச் த நோட், அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஈஸாக பாட பழகி கொண்டீங்கன்னா போத்தா பர்ஃபெக்ட். பாராட்டு. நாட்டு பாடகர்களுக்கான ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை வழங்குற ஒரு முயற்சியாக இருக்குது வசந்தம் டிவியின் ஒரு புதிய முயற்சி. இதுல யாரு சிங்கப்பூர்ல போயிட்டு இறுதிப் போட்டியில பங்கு பெற்ற போறாங்கன்னு தெரியல. ஆனா மிக ஒரு திறமையான ரெண்டு போட்டியாளர்கள் தான் போறாங்க. காரணம் எல்லாமே நல்லா பாடுறாங்க இல்லையா? சரி, எல்லாருமே நல்லா பாடுறாங்க. அடுத்து வந்து நம்ம தானா இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த எலிமினேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். பட் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் எலிமினேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல போகிறோம். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச். Are you looking for a truly architecture design apartment? Blue Ocean is a renowned brand for luxury living at the best locations in the paradise Sri Lanka. In the new tourist city Mount Lavinia, business hub cities of Vellavatta, Bambalapitiya and Kollupitiya, Blue Ocean Apartments for your unsurpassed luxury living, timeless elegant holiday home and investment property. Blue Ocean is the smartest investment to secure your wealth. Superstar Challenge. Welcome back to Superstar Challenge. போட்டியாளர்கள் அனைவரையும் இந்த சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 வந்து யார் அந்த மாபெரும் இறுதிப் போட்டிக்கு போக போகிறாங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு போட்டியாளர்கள் வெளியே போயிட்டு இறுதியாக இரண்டு பேர் வந்து சிங்கப்பூரில் நடக்க இருக்கிற மாபெரும் இறுதிப் போட்டிக்கு போக போகிறாங்க. அங்கே வந்து கனடா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா ஆகிய நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்களோடு இந்த போட்டியாளர்கள் போட்டி போட போகிறாங்க அப்படின்றது சிறப்பான விஷயமா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஒன்று வந்துடுது இந்த சுற்றுக்கெல்லாம் பார்க்கல. அது ஒரு ரொம்ப டஃப்பான போட்டியாக இருக்கும். காரணம் எல்லா போட்டியாளர்களும் ரொம்ப நல்லா பாடுறாங்க. பட் நம்மவங்களும் வந்து சலைச்சவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிட்டு போக போகிறாங்க. பட் இன்னைக்கு இவங்க பாடினது எப்படி இருக்க எப்படி இருந்தது, யார் போக போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். யார் போக போகிறாங்கன்றது எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க. நாங்கள் முதல்ல அருந்ததி மேம் கேட்போம், என்ன மாதிரி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள், அவர்களுடைய கருத்தை முதல்ல கேட்கலாம். இவங்களை எங்கே அனுப்புறது, வீட்டுக்கா சிங்கப்பூருக்கா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. யார் வீட்டுக்கு போகிறாங்க, யார் சிங்கப்பூர் போகிறாங்க? சே, நாங்கள் யாரையும் அனுப்ப மாட்டோம். ஏன்டா, நாங்கள் இப்போ தான் எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்ருக்குறோம். பொதுவில் இன்றைக்கி பங்கு பெற்ற எல்லோருமே தம்முடைய திறமை வளர்த்துருக்குறாங்கன்றது தெரியுது. இருந்ததை விட இப்படி இருந்தவங்க இப்படி வந்துட்டாங்க. பட் இன்னும் உயர வேணும். அதுக்கு என்ன, ஒரு பாடகனது பாடகனோ அல்லது நடன கலைஞரோ அந்த கலையை மட்டும் கற்றுக்கொள்வதை மட்டுமல்ல, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி ரசிகர்களை சுண்டி எடுக்க வேணும், அவர்களுக்கு ஒலி ஒளி எல்லா அறிவும் நிறைஞ்சிருக்க வேணும், இல்லை அந்த அறிவு தெரிஞ்சு கொள்ள வேணும். மேடையை எப்படி பாவிப்பது, மற்றது அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்படி முகபாவம் கொடுப்பது, இதெல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டால்தான் திறமையான ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு கலைஞராக முடிவீர்கள். அந்த வகையில் ஒரு 50% தேறிவிட்டார்கள். இப்பொழுது நானும் மோகன்ராஜும் பார்த்து கொண்டிருக்கிறோம், யாரை அனுப்பலாம், யாரை வைத்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள். மோகன், ரகுநாதன் மாஸ்டர்கிட்ட கமெண்ட்ஸை கேட்டுட்டு நாங்கள் இறுதியாக மோகன்ராஜ் அவர்கள்ட்ட கேட்கலாம், யார் போகிறாங்கன்னு. பாட்டுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்களே இல்லையோ, இப்போ நீங்கள் கமெண்ட் சொல்லல வந்து எல்லாம் அந்த பய எக்ஸ்பிரஷன் நல்லாவே கொடுக்குறாங்க, யார் போகிறாங்க அப்படின்னு தெரியல. ரகுநாதன் மாஸ்டர் நீங்கள் சொல்லலாம். தயாபரன் சானுஜா, அபிலேஷ் திவேதினி, கோகுலன் பிரவீனா,
ஜெயராவன் சர சரவண சுந்தரி தாயாபுரன் ஜானி. நீங்கள் எல்லா ஜோடிகளும் இன்றைக்கி நல்லா பாடினீங்கள். நீங்கள் பாடும்பொழுது நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லி. இப்போ ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரிஜினல் எப்படி பாடிக்கிறாங்களோன்றதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பார்க்கணும். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன சங்கதிகள் எப்படி எப்படி பாடிக்கலாம், அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து வார ரவுண்ட்ஸில் நல்லா பாடணும். சரி, மறுபடியும் இன்றைக்கு எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க, நன்றி, வாழ்த்துக்கள். சரி, ரெண்டு நடுவர்கள் ரொம்ப சமாதானமாக கருத்து சொல்லிட்டாங்க. ஆனால் பொறுப்பு இப்போ வந்து மோகன்ராஜ் அவர்கள்ட்ட இருக்குது. இறுதிப் போட்டி யார் போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட, இன்றைக்கி போட்டியில் அடுத்த ரவுண்டுக்கு யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. சொல்லுங்கள் மோகன்ராஜ் அவர்கள். நான் போயிட்டு வரவா வெளியில், இப்போ கடைசியில் நம்ம தலையில் வந்துடுது. ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க, என்ன சொல்லலாம்? ஆ, இல்லை இல்லை, எல்லாரு முகத்திலையும் ஒரு டென்ஷன். இதுல ஒரு ஆள் வரல இல்லையா? ஆமா, ஒரு பாடகர் தவிர்க்க முடியாது, மனோகரன் வந்து வரல. அதுக்கு பதிலா தானே இந்த அவர் பாடினாரு, தேவரன் பாடினாரு. இல்ல, நான் எழுதி வச்சிருக்கேன், எனக்கு சொல்ல முடியல. எல்லாரும் நல்லா தான் பாடினீங்க. தேவரன், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த சுற்று பற்றி? அவர் இறுதி முடிவை சொல்றதுக்கு முதல் உங்களோட எப்படி உணர்றீங்க இந்த டைம்? நேற்று பண்ணிருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்னு சொல்லலாம். கொஞ்சம் சொன்ன மாதிரி ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி ஒரு படி மேலே செஞ்சுருக்கோம். ஆமாம், நேற்று நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணதை விட ஜட்ஜஸ் இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் அனுப்புகிறதா இல்லையா? சரி, இப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது வச்சு பார்ப்போம். நீங்கள் ஒரு ஒரு ஆள் சொல்லுங்கள், உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி எப்படி பாடினீங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ணி சொல்லலாம். நான் பாடினேன், சில சில இடங்களில் இப்போலாம் இருந்துச்சு. நல்லா பாடியிருக்கான், ஜஜஸும் நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பயமாக இருக்கு, பார்ப்போம். என்னை பொறுத்தவரையில் நான் நன்றாக பாடியிருக்கேன், சில சில இடங்களில் சில சில பிழைகள் இருந்தது, என்னால் அவதானிக்க இருந்தது. நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன், பார்த்துருந்து பார்ப்போம். ரஜா சொன்ன மாதிரி அவங்களோட கமெண்ட்ஸில் நான் சில அந்த ஃபீலிங்ஸ் பண்ணி பாடணும்னு நினைக்கிறேன். ஸோ சரி, ஜானி, நானும் நல்ல அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் வசனத்துக்கு எல்லாம் ஃபீலிங் கூட கொடுத்து பாடணும்னு நினைக்கிறேன். ஜஜஸ் சொன்னது போல் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் அடுத்த சான்ஸ் இருக்கா இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்ற அவங்களே சொல்கிறாங்க. ஓகே, சரவண சுந்தரி, திருப்திக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது, அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறேன். சான்ஸ் கொடுத்தாங்க, சான்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, ஜெயராகவன், இந்த பாட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே நல்லா பாடினாங்க. அடுத்த ரவுண்டுக்கு நாங்களும் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோம். ஆக்சுவலாக பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சில சொன்ன மாதிரி சின்ன நிறைய விஷயங்கள் திருத்தே இருக்குது. ஆக்சுவலாக அடுத்த ரவுண்டு போக சப்போஸ் போக கிடைக்காட்டிலும் மற்ற நாலு பேரும் எங்களோட நாள் நல்லா பாடிருக்காங்கன்னு தான் ஜட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் குறைகிறது ஒன்றுமே இருக்காது. நல்லா பாடியிருக்கேன்னு நான் நினச்சா மட்டும் போதாது, நிறைய பேர் சொல்லணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகேயான்னு நாங்கள் எங்களுக்கு சட்டிஸாக இருந்தாலும் அவங்களுக்கு தானே தெரியும் எப்பவுமே. ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் நல்லா பாடியிருக்கேன். நான் ஐயப்பனையே வெயிட்டிங்கில் போட்டு வந்திருக்கேன், ஹார்ட் பீட்டெல்லாம் ஹெவியாக அடிக்குது. இதுக்கு மேலே பேச அழுதுவார் போல, இவர் விட்டு அழுது நான் போகணும் அடுத்த ரவுண்டுக்கு நான் பிடிக்க போகிறாரு. எல்லோரும் தம்முடைய பிள்ளை இருக்குது, நாங்கள் திருத்திக் கொள்வோம் என்று உணர்ந்து சொல்கிறபடியால். என்ன காரணம்னா, இப்போ இது இப்போ நீங்கள் உங்கள் அபிப்பிராயங்கள்ட்ட கே, ஏன்னா நாங்கள் மார்க் பண்ணது தவறாகக்கூடாது, அதில் நீங்களே புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் எப்படி பாடினீங்கிறது. அப்போ நாங்கள் சொல்கிறது சரியாக இருக்குமா இல்லை, எங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. என்ன இது யார்? ஏன்னா எல்லோரும் நல்லா பாடியிருக்கிறதால சின்ன சின்ன தவறுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எலிமினேஷன் வரும்போது எப்படியும் போய் ஆகணுமே, கடைசியில் ரெண்டு பேர் தானே வரணும். இந்த ஒரு ப்ராப்ளத்தில் தான் அந்த அந்த படி ஒன்று ஒன்று வித்தியாசப்படுது இல்லையா. அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி பாடினதை பொறுத்து தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி நல்லா பாடியிருப்பீங்க, இல்லை சில நேரம்
அது மூட பொறுத்து இல்லையா. இப்போ நீங்கள் பாடினதை பொறுத்து கரெக்டாக நீங்கள் எல்லோரும் நல்லா பாடினீங்க இன்றைக்கி இல்லை இருக்குது. இப்போ இவங்க பாடினதை பொறுத்து இன்றைக்கி எலிமினேஷன் ஆக போகிற ரெண்டு பேர் இந்த அறிவிப்பாளர்கள் ரெண்டு பேர் மட்டும் மொத்தம் எல்லாரும் கிடையாது. ஓகே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வார ரவுண்ட்ஸில் கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ் எலிமினேஷன் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு இங்கே ஸ்டேஜில் இருக்கவங்களோட முகத்துலலாம் ஒரு பெரிய ஒரு புன்னகை வந்திருக்கு. நல்ல எக்ஸ்பிரஷன் இப்போ தாராங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் வந்து அடுத்த வாரம் இருக்குமா அப்படின்றது தெரியல. காரணம் அடுத்த வாரம் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 இரண்டாம் கட்ட போட்டித்தொடரில் இருவரை தெரிவு செய்வதற்கான நாங்கள் ஒரு போட்டித்தொடராக தான் இந்த இரண்டாம் கட்ட போட்டித்தொடர் போயிட்டுருக்கு. அப்போ நாங்கள் விடைபெறலாம் எல்லோரும் சேர்ந்து, ரொம்ப சந்தோஷமாக விடைபெறலாம் எல்லாம் சேர்ந்து. நாங்கள் சேலஞ்ச் பண்ணுவோம் இப்போ அடுத்த வாரம் நல்லா பாடுவோம்னு சொல்லி பண்ணுவோமா? கொஞ்சம் சத்தமாக பண்ணுவோமா வேணாமா? சரி, நான் விடைபெற போகிற நேரத்தில் இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச்.